திருச்செந்தூர் 12வது வார்டில் கல்பதித்த சாலையை மக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தேங்காய்பூவை சாப்பிட்டால் 26 வகை நோய்கள் குணமாகிறது, வியாபாரி சொல்லும் புது தகவல். தூத்துக்குடியில் சாலை பாதுகாப்பு வார இறுதி நாள் விழாவில் இலவச மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். திருச்செந்தூர் 12வது வார்டில் கல்பதித்த சாலையை மக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். திருச்செந்தூர் நகராட்சி 12வது வார்டில் கல்பதித்த சாலையை மக்களின் பயன்பாட்டிற்காக மீன்வளம், மீனவ நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். மேலும் அவருக்கு அப்பகுதி மக்களால் பூர்ணகும்ப மரியாதை வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. தரமான சாலைகள் அமைத்து தந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு 12வது வார்டு பகுதி மக்கள் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் நகராட்சி தலைவி சிவா ஆனந்தி, துணைத்தலைவர் ரமேஷ், நகராட்சி ஆணையர் வேலவன், வட்டாட்சியர் சுவாமிநாதன் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேங்காய்பூவை சாப்பிட்டால் 26 வகை நோய்கள் குணமாகிறது, வியாபாரி சொல்லும் புது தகவல். திருச்செந்தூரில் சாலையோரங்களில் விற்கப்படும் தேங்காய்பூ விற்பனை வாகன ஓட்டிகளை வெகுவாக ஈர்த்துள்ளது. பூமிக்கு கீழ் விளையும் உணவு வகைகளில் தேங்காய்பூவும் ஒன்று. நன்கு விளைந்த தேங்காய்களை சேகரித்து தென்னை நார்களை உருவாக்குதல் போன்ற மணற்பாங்கான இடத்தில் பூமிக்கடியில் புதைத்து வைத்து குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பூவாக உருமாறுகிறது. தென்னை கன்று முளைவிட்ட நிலையில் தேங்காயில் இருந்து பூக்களை பிரித்தெடுத்து உணவாக சாப்பிடுவது வழக்கம். பெரும்பாலும் ஆந்திர மாநிலம், கோதாவரி போன்ற இடங்களில் அதிகமாக விளைகிறது. மேலும் திருச்செந்தூர் பகுதியில் சாலையோரத்தில் தேங்காய் பூக்களை விற்கின்றனர். பார்க்க வித்தியாசமாக இருப்பதால் வாகனங்களில் செல்வோரை வெகுவாக ஈர்க்கப்படுகின்றனர். பொதுமக்கள் முன்னிலையிலேயே தேங்காயை உடைத்து பூக்களை வெளியில் எடுத்து சிறிது சிறிதாக நறுக்கி தருகின்றனர். இந்த பூவை 6 மணி நேரம் வரை வைத்து சாப்பிடலாம் அல்லது தண்ணீரில் போட்டு பதப்படுத்தி சாப்பிடலாம். இனிப்பு சுவையாகவும் பஞ்சு போல் இருக்கும் இந்த தேங்காய் பூவை உண்பதால் வாய் மற்றும் வயிற்றுப்புண் குணமாவதாக கூறப்படுகின்றது. இளநீரை விட கூடுதல் விலை என்றாலும் மருத்துவ குணமுள்ள இயற்கையான உணவுப் பொருள் என்பதால் பலரும் இதை விரும்பி வாங்குகின்றனர். இது பற்றி தேங்காய்பூ வியாபாரி அருள் கூறுகையில், ஹலோ வணக்கம் மக்களே, திருச்செந்தூர்லேருந்து பேசுகிறோம். என் பேர் அருண். தேங்காய்பூ கடை வச்சுருக்கோம். பல வருஷமாக இந்த பாரம்பரிய உணவை கொண்டு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகக்காண்டி இங்கே திருச்செந்தூரில் இப்போ புதுசாக இது எடுக்கும். மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து சாப்பிட்ற மருத்துவ குணம் வந்து பழைய ஆளுக்கு தான் தெரியும். இப்போ உள்ள தலைமுறைக்கு கொண்டு வரக்காண்டி ஒரு 5-6 மாதம் வாங்கி வச்சு திருச்செந்தூர் கோயிலுக்காண்டி வர பக்தர்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது சாப்பிட்றதுனால மருத்துவ குணத்துனால ரத்த சக்கரை நோய், ப்ரெஷரு, மற்றபடி தைராய்டு பிரச்சனை, சிறுநீர் பிரச்சனை எல்லாமே குணமாகுது. இது மக்கள்கிட்ட ஒரு ரீச் ஆகிட்டு இப்போ பாரம்பரிய உணவுக்கு மாறி வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப விருப்பமாக இருக்குது. மக்கள்கிட்ட எல்லாம் நல்லா சாப்பிட்ற நல்லா வைக்கிறனால நாங்கள் அங்கேருந்து பொள்ளாச்சி சைட்லேருந்து மக்களுக்காண்டி இதை இறக்கி வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் மக்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நல்லபடியாக தேங்காய் பூ சாப்பிட்டு கொஞ்சம் நோய் நொடி இல்லாமல் மக்கள்கிட்ட இது பண்ணுங்க. நீங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க. எவ்வளோ ரூபாய்க்குன்னு நாங்கள் பீஸ் கணக்கு பண்ணி இது பண்ணிக்கோம். 40 ரூபாய்க்கு, 50 ரூபா நம்மளுக்கு வர்றதோட ஒரு 5 ரூபா லாபம் வச்சு தான் இது கிடக்கும். அவ்வளோதான். மக்கள்கிட்ட வந்து நல்ல விஷயத்துக்காண்டி லாபமெல்லாம் அவ்வளோ அதிகமாக எடுக்கிறது இல்லை. மக்கள் மருத்துவ குணத்துக்குனால நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. எண்ணெய் நார்சத்து மிகுந்த தேங்காய்பூவை சாப்பிட்டால் தைராய்டு, வயிற்றுப்புண், மஞ்சக்காமாலை, மாதவிடாய் கோளாறு உள்ளிட்ட 26 வகையான நோய்கள் குணமாகிறது. காலையில் வெறும் வயிற்றில் 7 நாள் சாப்பிட வேண்டும். அரிதாக பார்க்கப்படுவதால் பலர் விரும்பி வாங்கி சாப்பிடுகின்றனர், வீட்டிற்கும் வாங்கி செல்கின்றனர் என்றார். தூத்துக்குடியில் சாலை பாதுகாப்பு வார இறுதி நாள் விழாவில் இலவச மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சாலை பாதுகாப்பு வார விழாவில் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, ADSP கார்த்திகேயன், துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர், துணை அலுவலர்கள், ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சாத்தான்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளில் காணும் பொங்கலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாபெரும் கோலப்போட்டிகள் நடைபெற்றது. இதில் அனைத்து வார்டுகளிலும் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்று அவர்களின் வீட்டின் முன்பு பல வண்ணங்களில் கோலங்கள் வரைந்தனர். இதனை பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சித்ராங்கதன், மாவட்ட துணைத்தலைவர் செல்வராஜ் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் டாக்டர் பூபதி மற்றும்
படுக்கப்பத்து ஒன்றிய தலைவர் சரவணன், ஒன்றிய பொது செயலாளர் கணியன், ராஜேஷ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள் நேரில் பார்வையிட்டனர். சிறந்த கோலத்திற்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு மதர் சமூக சேவை நிறுவனம் சார்பில் பனைமர விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மதர் சமூக சேவை நிறுவனம் 1 கோடி பனை மரங்களை வளர்க்கவும், புயல், சூறாவளி, பூகம்பம், மண்ணரிப்பு போன்ற இயற்கை சீற்றங்களை தடுக்கவும், நிலத்தடி நீரை மேம்படுத்தவும், அரசிடம் எந்தவிதமான நிதி உதவியும் பெறாமல் தன்னார்வமாக சேவை மனப்பான்மையோடு தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக பனைமர விதைகளை விதைத்து வருகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து நாசரேத் அருகே உள்ள தோப்பூரில் தேரி பகுதியில் பனைமர விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மதர் சமூக சேவை நிறுவன இயக்குநரும், தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்க மாநில தலைவரும், மாவட்ட கிரீன் கமிட்டி உறுப்பினருமான டாக்டர் எஸ் ஜே கென்னடி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மதுரை கோட்ட உதவி இயக்குநர் அன்பு செழியன் கலந்து கொண்டு பனைமர விதை நடும் பணியை துவக்கி வைத்து பேசியதாவது, இளைஞர்கள் தங்கள் கல்வியையும் பிற திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை வேண்டும். உடலை உறுதி செய்து கொள்ள இளைஞர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட தொழில் மைய திட்ட மேலாளர் அகிலா, தொழில் முனைவோர் ஆலோசகர் பேச்சியப்பன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டு நிறுவன உதவி இயக்குநர் செரினா பாபி, கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில்ராஜ், தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்க தென்மண்டல ஒருங்கிணைப்பாளரும், தூத்துக்குடி மாவட்ட தலைவருமான ராஜ்கமல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், பனைப்பொருள் உற்பத்தியாளர்கள், குழு நிர்வாகிகள், தொண்டு நிறுவன இயக்குநர்கள், இளைஞர்கள், மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக செய்தனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை காண்போம். தங்கம் 1 சவரன் 42,360 ரூபாய்க்கும், தங்கம் 1 கிராம் 5,295 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிலோ 74,800 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 74 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.